வணக்கம் அண்டு வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல் ஸோ இப்போ நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்க போகிறோம் ஃபோன் எக்ஸ் எஃப்டியில் ஸோ இதில் வந்து நம்ம முக்கியமாக என்ன பார்க்குறோன்னா நம்ம போடுற அந்த பாக்ஸ் இருக்குல்ல அந்த எஃப் ஃபோன் எக்ஸ் எஃப்டியில் லிக்யூட் லிக்யூடு சிம் நம்ம போடுறோம்ல ஸோ இந்த லிக்யூடு சிம்மில் நம்ம பார்க்குற செட்டிங்ஸில் முக்கியமான ஒன்று இருக்குது அது என்னென்னா நீங்களே பாருங்க இப்போது நான் மாடிஃபை இருக்க போகிறேன் ஸோ இதில் இவ்வளோ இருக்குது இதில் வந்து முக்கியமாக டைனாமிக்ஸ் இருக்குது ஸோ டைனாமிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஆல்ரெடி ஒரு சில விஷயம்லாம் இந்த இந்த செட்டிங்ஸில் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பட் இப்போது டைனாமிக்ஸில் என்ன என்னெல்லாம் இருக்குது அப்புறம் ப்ரீவியூ ரெண்டர் இந்த மூணு ஆப்ஷன்ஸில் ஒரு சில இதெல்லாம் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ நம்ம வழக்கமாக போன கிளாஸில் நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஸ்டார்டிங்கில் என்னென்னா போடணுமோ அதை போட்டுக்கிறேன் ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லையும் நான் அதை சொல்ல மாட்டேன் பிகாஸ் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு டைம் நான் ஏன் போடுறேன்னா எல்லாத்தையும் நான் எடு ஆல்ரெடி ஏன் லிங்க் பண்ணி வைக்கலன்னா இதெல்லாம் போட்டு வைக்கலனா உங்களுக்கு வந்து புரியாமல் போயிடும் ஸோ அதனால தான் ஒவ்வொரு டைம் நான் அதை போடுறேன் ஸோ போன மூணு கிளாஸ் ரெண்டு கிளாஸையும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் இதில் என்ன பண்ணுறேங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த கிளாஸுக்கு நம்ம ஸ்பியரை விட சிலிண்டர் போட்டுக்கலாம் ஏன்னா இந்த கிளாஸுக்கு உங்களுக்கு சிலிண்டர் தான் கரெக்டாக இருக்கும் சொல்கிறதுக்கு ஏன்னா நான் ஜஸ்ட்டு ஒரு ஒரு பிளேனை தான் நான் சொல்ல போகிறேன் அதே மாதிரி இதோட சைஸு வந்து ஹைட்டு வந்து கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன் ஏன்னா இது வந்து முக்கியம் இந்த கிளாஸுக்கு ஸோ உள்ளே தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி இந்த சி இந்த சிலிண்டருக்கு வந்து நான் கீழே இருக்கிற ஃபேஸ் மட்டும்தான் நான் இப்போ தண்ணி வரைக்க போகிறேன் ஸோ ஒரு ஃபேஸுக்கு எப்படி தண்ணி வர வைக்க போகிறதுன்னு போன கிளாஸில் நம்ம பார்த்தோம் எல்லா கிளாஸும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் தயவு செஞ்சு அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த ஃபோனிக்ஸ் அப்படியாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம சேனலில் வேறு என்ன சாஃப்ட்வேர் இருந்தாலும் சரி ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் அப்படி ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ நடுவுலேருந்து பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ வந்து எல்லாத்தையும் பிளேலிஸ்ட் லிங்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வீடியோக்கு மேலேயும் ரைட் சைடில் இந்த சைடு பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஐ பட்டன் இருக்கும் ரைட் சைடு இங்கே மவுஸ் வச்சிருக்கும் இருக்கும் இந்த சைடு ஒரு ஐ பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா ப்ளேலிஸ்ட் காட்டும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த டுட்டோரியலோட இந்த டுட்டோரியலோட வரிசையாக டூட்டோரியல் கிளாஸ் வந்து வரிசையாக இருக்கும் ஸோ அந்த வரிசையை நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே இப்போது அடியில் இருக்கிற ஃபீஸ் போன கிளாஸில் நம்ம பார்த்தோம் ஐடி எப்படி பண்ணுறதுன்னு ஸோ நான் இதுக்கு ஃபைவ் கொடுத்து ஆஃப் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த இதுக்கு போயிட்டு இந்த இது செலக்ட் பண்ணிட்டு இதில் ஐடிஎஃப் ஃபைவ் கொடுத்தா எனக்கு அதில் மட்டும் தண்ணி வரும் ஓகே இதெல்லாம் போன கிளாஸில் இது வரைக்கும் பார்த்தோம் ஓகேங்களா இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா எனக்கு அதில் மட்டும் தண்ணி வரும் அது தனியாக ஆடு பண்ணணுமா ஓ டெலிட் ஆயிடுச்சா சூப்பர் ம் ஆடு திரும்ப பண்ணுவோம் இப்போ வரும் பாருங்கோ இப்போது தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு பாஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு இந்த கிளாஸ் சொல்கிறேன் முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த பாக்ஸு செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க டைனாமிக்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க டைனாமிக்ஸ் ஓகேங்களா டைனாமிக்ஸில் இதில் வரிசையாக என்னெல்லாம் இருக்குதுங்கிறத பார்க்கலாம் அப்புறம் ப்ரிவியூவில் என்ன ஆகுது ரன்றிங்கில் என்ன ஆகுது இதெல்லாம் காம்பினேஷன்ஸில் இங்கே என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஏன்னா நம்ம இப்போ பார்க்குறது மெயின் கிரி டைனாமிக்ஸ் செட்டிங் ஸ்டெப்ஸ் பர் ஃப்ரேம் டைம் ஸ்கேல் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் மேலே கற பாதி தான் நம்ம பார்க்க போகிறோம் கீழக்கிறது வந்து ஃபியூச்சர் கிளாஸில் நீங்கள் பார்ப்பீங்க ஓகேங்களா ஃபியூச்சர் கிளாஸில் பார்ப்பீங்க பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு வந்து டைனாமிக்ஸில் ஆகுது ஃபர்ஸ்ட்டு வந்து சிமுலேட் ஏர் எஃபெக்ட் சிமுலேட் ஏர் எஃபெக்ட் நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு ஃபால் மாதிரி வாட்டர்ஃபால் மாதிரி பட் நீங்கள் வாட்டர்ஃபால் வேறு செட்டிங்ஸ்லாம் போகணும் அது வந்து அதுக்குன்னு ஒரு கிளாஸ் வரும் ஃபால்க்குன்னு ஒரு ஒரு கிளாஸ் வரும் அப்போது உங்களுக்கு நான் அதை அதை வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் அதை இப்போதைக்கு மைண்டில் அது ஃபால்னு மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகேங்களா இன்டர் இன்டர்சியல் ஃபோர்ஸும் அதே மாதிரி தான் ஒரு கடல்னால் அதில் ஒரு ஏதாவது ஒரு பொருள் இன்ட்ராக்ட் ஆகுதுன்னா அதை நம்ம அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறோங்கிறது தான் அதையும் நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம கிராவிட்டி நம்ம சொல்கிறோம் பாருங்கள் இப்போ நம்ம வழக்கமாக ஏன் தண்ணிக்கலாம் போகுது நம்ம எப்படி எப்படி வச்சாலும் குண்டா வச்சாலும் அது வச்சாலும் இது வச்சாலும் ஏன் வந்து வாட்ரு கீழே போகுது போகுது கீழே வாட்ரு ஏன் போகுதுன்னு கேட்டிங்கன்னா போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாண்டர்டு கிராவிட்டி வந்து நம்ம ஒன் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்போ நான் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அதில் நான் பாதி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னா எனக்கு வாட்ரு வந்து அப்படியே மிதக்கும் ஓகேங்களா மேலேயும் போகாது கீழே வராது மிதக்கும் பார்க்கலாமா செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு डिलीट पड़े रेडर ओके कीलाउं ஓகே அதர் செட்டிங் கொஞ்சம் மாறி இருக்கு இதில் வந்து ப்ரிவியூவில் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க நம்ம ப்ரிவியூ பண்ணுறோம்ல ஒரே நிமிஷம் ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுங்க இதில் வந்து நான் மைனஸில் கிராவிட்டி வைக்கிறேன் இப்போ பார்த்திங்களா மைனஸில் நான் கிராவிட்டி வச்சோடனே அது மேலே போகுது ஸோ கிராவிட்டி மேலே பார்த்த மாதிரி இருக்குது ஸோ அது மாதிரி மேலே போகுது ஸ்டாப் ஸ்டாப் பண்ணிடுறேன் இப்போ இன்னொன்று அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க இந்த செட்டிங்ஸ் கீழே இருக்கிற அது கீழே இருக்கிற செட்டிங்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரிவியூவில் ப்ரிவியூ போனீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் ஷோ மெஷின்னு இருக்கும் பார்த்தீங்களா ஷோ மெஷ் இது வந்து பயங்கரமான ஒரு டூலு இந்த டூலை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து பாலிகான்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் வந்து ரெண்டர் பண்ணி பார்க்குறத இப்போவே பார்த்திடலாம் அதே மாதிரி சில அங்கே பார்த்தீங்களா பேக் வந்தால் ஒரு டாட் டாட்டா வருது இல்லை அது எதுக்குன்னா அது என்னென்னா நம்ம பார்ட்டிகள் இந்த ஷோ இது கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சில டாட் இருந்து பார்த்தீங்களா அதனால் ஷோ மெஷ் கொடுத்தாலும் அது அது வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்போ நம்ம அதை மறைக்கிறதுக்கு என்ன மறைக்கிறது என்ன பண்ணோம்னா அதே ப்ரிவியூ டேபில் கீழே வந்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ்னு இருக்கும் அதை நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாட்ஸ் போயிட்டு உங்களுக்கு வாட்டர் வந்துடும் ஸோ இது ஒரு பயங்கரமான ஆப்ஷன் இப்போ நான் ப்ளே பண்ணனு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பாருங்கள் வாட்டர் எப்படி போகுதுங்கிறத நீங்கள் லைவாகவே பார்க்கலாம் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே கூட பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்களா நான் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே பார்க்குறேன் இது ஒரு அற்புதமான விஷயம் விஷயம் பவர்ஃபுல்லான விஷயம் ஏன்னா நீங்கள் டாட்டை வச்சு தண்ணி எப்படி போகுதுன்னு தெரியாது நீங்கள் நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் ரெண்டர் பண்ணி பண்ணி தான் பார்க்கணும் நான் உங்களுக்கே தெரியும் போன கிளாஸில் நான் சன்னு வைச்சேன் கேமரா வச்சேன் இப்போ பார்த்தீங்களா எதுவுமே வைக்காமல் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நீங்கள் இதை ரெண்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையாக போகும் இப்போ நான் பாஸ் பண்ணிவிட்டு ஓகே இதில் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெண்டரானது இது ஓடும் இது வந்து ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஓடும் பார்த்துக்கோங்க சரி ஓகே இப்போ நான் இதை டெலிட் பண்ணிடலாம் ஸ்டாப் பண்ணி டெலிட் பண்ணிடலாம் ஓகே இப்போ வந்து கிராவிட்டி பத்தாச்சு ரிவியூவில் அந்த ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது ரொம்ப ஆனது பயங்கரமானது ஸோ இப்போ கிராவிட்டியில் வந்து ஒன்னே நான் திருப்பி வச்சுக்கிறேன் இப்போ நான் கீழே ஊற்றுற மாதிரி நான் ஒன் வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ ப்ளே பண்ணி காட்டுறேன் கீழே ஊற்றுது ஸோ இது ஏன் கேப் கேப்பாக ஊற்றுதுங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இப்போ அதுக்கு முன்னாடி அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது இனிஷியல் ஃபில்லப் இனிஷியல் ஃபில்லப்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கடல் கடல்னால் உங்களுக்கு தெரியும் ஓஷன் ஓஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறாங்கிறதுனா இனிஷியல் ஃபில்அப் தான் அதாவது அதாவது நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டே கடலை ஃபுல் பண்ணணுன்னு கிடையாது ஜஸ்ட் நீங்கள் இந்த பாக்ஸை எந்த அளவுக்கு போடுறீங்கன்னா இப்போ இந்த பாக்ஸு இந்த எஜ்ஜிலேருந்து இந்த எஜ்ஜு வரைக்கும் ஒரு பத்து கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன் பத்து கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுருங்க ஹைட்டு அவ்வளோ வைக்கணும்னு தேவையில்லை பட்டு வைச்சாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம தான் ஹைட் செலக்ட் பண்ண போகிறோம் இப்போ வந்து ஸ்டாப் பண்ணி இதை டெலிட் பண்ணிடுறேன் இதை டெலிட் பண்ணிட்டா தான் உங்களுக்கு பார்க்குறது ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இதில் வந்து இது வந்து ஜீரோ ஓகேங்களா மேலே வந்து ஹண்ட்ரடு ஹண்ட்ரடு நடுவில் வந்து நடுவில் வந்து ஃபிஃப்டி ஸோ பர்சன்டேஜ் ஓகேங்களா ஃபிஃப்டி இப்போ நான் இனிஷியல் அப் கொடுத்தேன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னா பாதி தண்ணி வந்து நிரம்பும் இப்போ நான் பாருங்கள் பிள்ளைய கொடுக்குறேன் பார்த்தீங்களா பாதி தண்ணி நிரம்பிடுச்சு இப்போ அந்த தண்ணி அது மேலே ஊதிச்சுன்னா அது அசையும் பாருங்கள் இது வந்து ஒரு தண்ணி தான் பாருங்கள் ஆடுது பாருங்கள் பார்த்திங்களா அது வந்து அப்படியே செலக்குன்னு அதில் ஊற்றி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள் அலை கடல் மாதிரி பார்த்திங்களா வேறு லெவலில் இருக்கும் இது மட்டும் இல்லை நீங்கள் வந்து இதில் அளவு கொடுத்துக்கலாம் இப்போ இது இது வந்து ரொம்ப ஹைட் அதிகமாக இருக்கா அதிகமாக இருக்கா நான் கடல் மாதிரி நான் கட்டுறேன்னா அப்போ நான் ஃபைவ் பர்சன்ட் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் ஸோ இது வந்து ஒரு கடல் மாதிரி வச்சுக்கோங்களேன் இது வந்து நீங்கள் அது எப்படி பாக்ஸாக வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ தண்ணி ஊற்றுனா இதோடய அலை வருஷ பாருங்கள் சலக் செலக்குனு இதெல்லாம் வந்து குவாலிட்டி நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அருமையாக வரும் இப்போ நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு கிளாஸில் நான் உங்களுக்கு சொன்னேன் க்ரிட்டில் வந்து இன்க்ரீஸ் ரெசல்யூஷன் கொடுத்தா இது கம்மியாகும் அது கம்மியாக அது கம்மியாக கம்மியாக உங்களுக்கு பிக்சல்ஸ் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கிடைக்கும் உங்களுக்கு கிளாரிட்டி வந்து குவாலிட்டி அதிகமாக கிடைக்கும்னு சொன்னேன் இப்போ இப்போ பாருங்கள் ரெண்டர் கொஞ்சம் மெதுவாக தான் ஆகும் இருந்தாலும் குவாலிட்டி கிடைக்கும் ஒரு ஃப்ரேம் ரெண்டர் ஆகுறதுக்கு எவ்வளோ எவ்வளோ நேரம் எடுக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இன்னஞ்சு தான் இருக்குது ஏன்னா வந்து நம்ம தண்ணி வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் வருது ஸோ அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப குவாலிட்டி அதிகம் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா பார்த்தீங்களா இப்போ இந்த தண்ணி இங்கேருந்து ஊற்றுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அதனால தான் வந்து குவாலிட்டி அதிகம் பண்ணாலே நம்மளுக்கு அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பட் நம்ம ரொம்ப நேரம் உக்காந்துட்டு இருக்கணும் அதை பார்த்துக்கிட்டு ஓகே ஸ்டாப் பண்ணிவிட்டு பண்ணிக்கிறேன் குவாலிட்டி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயங்கிறதுனால அதை நான் இது பண்ணிக்கிறேன் இதில் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் வச்சுக்கிறேன் ஒரு ஒரு நல்லாயிருக்கும் ஓகே இப் இப்போது திரும்ப அங்கே டைனாமிக்ஸுக்கு போயிடலாம் டைனாமிக்ஸ்க்கு வந்துடலாம் ஸோ ஃபில்லப்பில் நம்ம எவ்வளோ ஃபில் பண்ணுறோங்கிறத பொறுத்து கடலில் கடல்லாம் கடல் எவ்வளோ ஃபில் பண்ணுறோங்கிறத பொறுத்து அதில் எப்படி அளவர அளவற வைக்கிறது காற்று அடிக்க வைக்கிறதுலாம் பின்னாடி கிளாஸில் பார்ப்போம் இப்போ நான் இப்போதைக்கு இப்போதைக்கு நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து இப்போ நம்ம இப்போ நம்ம இதில் வந்து ப்ளே பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா இங்கே பாருங்கள் பீஸ் பீஸாக விட்டு உழுவுது தண்ணி ஆக்சுவலாக இப்படி தான் உழுவோம் ஆனால் அது என்ன காரணம்னு நம்மளுக்கு தெரியாது அது வந்து சயின்ஸு ஸ் அது வந்து இயற்கையோட இது அதை அதை பேஸ் பண்ணி தான் அங்கே க இங்கே இங்கே வந்து இங்கே வந்து பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு சில தண்ணி வந்து இல்லாமல் முழுவோம் ஒரு சில நம்ம க்ரீம் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி வராது ஸோ அப்போ என்ன பண்ணுறது ஸ்டாப் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன் டெலிட் பண்ணிடுறேன் பண்ணிடுறேன் இப்போ இப்போ வந்து ஸ்டெப்ஸ் பர் ஃப்ரேமை வந்து நான் டூ வைக்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த கேப் எப்படி வரும்ட்டு அந்த கேப் பாருங்கள் இப்போ கம்மி புரியுதுங்களா அந்த கேப் வந்து நம்ம கம்மி பண்ணிவிட்டோம் அதே மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கேப் இல்லாமல் ஸ்ட்ரைட் ஆகுது இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஆளாக வருது இப்போ நான் இதை டெலிட் பண்ணிடுறேன் இந்த இடத்துல டென் வைக்கிறேன் இந்த இடத்துல ரொம்ப அதிகம் இது டென் வைக்கிறேன் இப்போ பாருங்கள் இது எப்படி ஊற்றுன்னு பார்த்தீங்களா ஸ்ட்ரைட்டாக ஊற்றுது பாருங்கள் அந்தளவுக்கு இது ஃபோர்ஸ் அதிகம் இருந்தாலும் நம்மளுடைய சர்ஃபேஸ் காற்றை காற்று இருக்கிறனால நம்மளுக்கு கொஞ்சம் சின்னதாகுது இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அது அதிகமான இது ஊற்றுது ஒரே இடத்துலருந்து குவிச்சு ஊற்றுது ஸோ இது ஒரு பயங்கரமான ஆப்ஷன்ஸ் ஸோ இதில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ கொளோ க்ரீம் மாதிரி ஊத்துற மாதிரி இது ஒரு க்ரீம் மாதிரி நீங்கள் டெக்ஸ்சர் கொடுத்தீங்கன்னா க்ரீம் ஊற்றற மாதிரி இருக்கும் க்ரீம் ஊற்றினாலும் கீழே வந்து தெரிச்சு தான் போகும் அதுக்கு வந்து வேறு செட்டிங் இருக்குது அதை நம்ம ஃபியூச்சர் க்ளாஸில் பார்ப்போம் இப்போ நம்ம டைனாமிக் செட்டிங் பார்த்துட்டு செட்டிங் மட்டும் பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரன்றிங் இதை வந்து வந்துருச்சு ஆனால் இருந் இருந்தாலும் இங்கே பாருங்கள் இதோட பிக்சலை பாருங்கள் இதோட பிக்சல் நான் உங்களுக்கு கட்டுறேன் எஜிடு ஃபேஸ் பாருங்கள் இது பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதை பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஆஃப் ஆஃப்ட்டு ரெண்டரிங் ஆன் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ரெண்டரிங் ஆன் பண்ணிக்கிறேன் இதில் வந்து ஸ்மூத்திங் இருக்குது பாருங்கள் ரெண்டரிங் டேப்பில் ஸ்மூத்திங் ஸ்மூத்திங் இருக்குது பார்த்தீங்களா இதில் நான் ஒன் கொடுக்குறேன் இங்கே பார்த்தீங்களா பாலிகான்ஸ் எனக்கு ஆட் ஆகுது இப்போ நான் ஜீரோவை திரும்பியும் வச்சுட்டு இதை நான் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு கட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் கோடுலாம் இருக்குது நான் இப்போ ஒன் கொடுக்குறேன் இங்கே பார்த்திங்கன்னா கோடு போயிடுச்சு ஸ்மூத்தாயிருச்சு அப்போ அப்படி பார்த்தாலும் எனக்கு இந்த இடத்துல ரொம்ப மோசமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு தண்ணியோட அந்த இது வந்துடும் ஸ்மூத்திங் வந்துடும் இங்கே இன்னும் கொஞ்சம் இதாகுதா அப்போ நான் இன்னும் கொஞ்சம் பதினொன்று பன்னெண்டு கொடுத்துட்டேன் ஓகேங்களா இப்போ நான் ஸ்மூத்திங்காக ரெண்டர் பண்ணலாம் ஆக்சுவலாக இந்த ஸ்மூத்திங் பார்த்திங்கன்னா ரெண்டர் ஆகிறதுக்கு இல்லை ரெண்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்மூத்திங் பண்ணுறது அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் ஸ்மூத்திங்கான ஒரு இது கிடைக்கும் அதே ஸ்பீடு தான் ஏன்னா போன ரெண்டர் என்ன ஸ்பீடு அதே ஸ்பீடு தான் ஏன்னா ஸ்மூத்திங்க்கும் ரெண்டருக்கும் சம்மந்தம் இல்லை ஸ்மூத் வந்து ரெண்டரான பிக்சலை வந்து ஸ்மூத் பண்ணுது அவ்வளோதான் அவ்வளோதான் அதோடய வேலை ஓகேங்களா ஸோ இது ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே ஸ்டாப் பண்ணிடுறேன் ம் இப்போ வந்து ம் இதை ஆஃப் பண்ணிக்கலாம் ம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னா டைம் ஸ்கேல் இருக்குது ஓகேங்களா டைம் ஸ்கேல் என்னென்னா நம்மள கீழே போடுற அந்த ஸ்பீடு தான் இப்போது நம்ம க்ரீம் ஊத்துறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு க்ரீம் வந்து மேலேருந்து கீழே ஊற்றுறோம் அது ஊற்றுற ஸ்பீடும் தண்ணி ஊற்றுற ஸ்பீடும் டிஃப்ரெண்ட்டு தண்ணி சலசலன்னு கீழே சீக்கிரம் போயிடும் க்ரீம் மெதுவாக தான் கீழே ஊற்றும் பட் அதோட டைமிங்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஒன்று வேணும் ஒரு ஆப்ஷன் வேணுங்கிறனால தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நான் இதை டெலிட் பண்ணிடுறேன் நான் நான் இதை நான் இதை டெலீட் பண்ணிட்டு ஜீரோ பாயிண்ட் டூ கொடுக்குறேன் முன்ன ஒன்று இருந்துச்சு இப்போ நான் வந்து அதில் ஜீரோ பாயிண்ட் எயிட் குறைச்சிட்டு ஜீரோ பாயிண்ட் டூ மட்டும் வச்சுருக்கேன் இப்போ ப்ளே பண்ணுறோம் பாருங்கள் எவ்வளோ மெதுவாக வரும் பாருங்கள் இங்கே பாருங்கள் துக்லி உண்டு வெளி வெளியே உண்டு வருது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மெதுவாக க்ரீம் மாதிரி அப்படியே பிதிக்கி தழுற மாதிரி வருது ஒரு பைப்லேருந்து க்ரீம் அப்படியே அப்படியே பிதிக்கி தள்ளுற மாதிரி வருது இதெல்லாம் ஒன்று ஒன்று ரெண்டர் பண்ணால் உங்களுக்கு டைம் ரொம்ப அதிகமாகும் அதனால தான் நான் இப்படியே காட்டுறேன் ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இந்த ப்ரிவியூவில் ஷோ மிஸ் ஆப்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பயங்கரமாக இருக்குது நம்ம ரெண்டரிங் போயே பார்க்க தேவையில்லை எல்லாமே முடிச்சுட்டு நம்ம ஃபைனலாக டெக்ஸ்டர்லாம் போட்டு ரெண்டர் பண்ணிக்கலாம் வேலை முடிஞ்சது போயிட்டே இருக்கும் ஓகே ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் ஊற்றுற மாதிரி இவ்வளோ நேரம் இருக்குது ஓகேங்களா இப்போ நான் ரெண்டு கொடுக்குறேன் ரெண்டு கொடுத்தேன்னா அதோட ரெண்டு மடங்குது அப்போ சீக்கிரம் கீழே வரும் தான் அர்த்தம் அப்போ பார்க்கலாம் வருதான்ட்டு பார்த்தீங்களா இங்கே இங்கே வந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ரெண்டாவது ஃப்ரேம்லேயே பாருங்கள் இங்கே வந்துடுச்சு அப்படின்னா என்ன இந்த தண்ணியோட வெயிட் அதிகம் சல சல சர்ருன்னு ஊற்றிடும் வேறு லெவலில் ஊற்றும் சர்ருன்னு ஆனால் வந்து பாருங்கள் உங்களுக்கு கிளாரிட்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் கிளாரிட்டியில் கிளாரிட்டியில் பிரச்சனை இல்லைன்னா ஸ்மூத் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம இதை ஜீரோ பண்ணிட்டோம்னா அங்கே பாருங்கள் ரொம்ப மோசமான ஒரு டெக்ஸ்சர் பட் இதெல்லாம் ஒரு சில படத்தில் யூஸ் பண்ணுறாங்க அந்த இந்த மாதிரி பாலிகான்ஸு முஜான்னு வரதெல்லாம் இந்த அனிமேஷன்ஸ் ஒரு சில அனிமேஷன்ஸ் படம்லாம் லோ பாலியில் படுப்பாங்க லோ பாலி அனிமேஷன்ஸ் அங்கெல்லாம் வாட்டர் ஊற்றுறதுலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அது ஒரு லுக்கு கொடுக்கும் அது ஒரு லுக் அவங்களுக்கு பட் நம்ம ஸ்மூத்திங் கொடுத்தோம்னா ப்ரொஃபஷ்னல் எடுக்கிறது ஒரிஜினாலிட்டி ஒரிஜினாலிட்டி வேணும்னா நம்ம ஸ்மூத் பண்ணி தான் ஆகணும் இப்போ இதை டெலீட் பண்ணிடலாம் ஸோ ஸோ இப்போ ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன்னா இப்போ வந்து இப்போ வந்து டைனாமிக்ஸில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீன் ஸ்கேலு வெலாசிட்டி இதெல்லாம் தான் நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது அப்படியே இருக்கட்டும் ஸோ இப்போ ப்ரிவியூவில் பார்த்தோம்னா நம்ம பார்த்த மாதிரி ஷோ இந்த ஷோ மெஸ் இருக்குது பார்த்திங்களா இது கொடுத்தோம்னா நம்மளுக்கு பார்ட்டிகல்ஸ் ஆன் பண்ணிட்டோம்னா ஷோ மெஷ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறேன் நம்மளுக்கு வந்து ஷோ ஷாப் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு பார்ட்டிகிள்ஸ் மட்டும் இப்போ நம்மளுக்கு வருது ஸோ இப்போ இந்த பார்ட்டிகிள்ஸை நம்ம ஒன்று பண்ணலாம் என்ன பண்ணலாம்னா இந்த பார்ட்டிகல்ஸோட டெப்த்து அதாவது எவ்வளோ பார்ட்டிகிள்ஸ் நம்ம வைக்கிறோங்கிறத பொறுத்து வைக்கலாம் இப்போ நம்ம இப்போ நம்ம ப்ரீவியூ டீட்டெயில்ஸ்லாம் ஒன்று வச்சேன் ஒன்று வச்சோன்னே இங்கே கம்மியாகிடுச்சு பார்த்தீங்களா இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு ரெண்டரை டைம் வந்து சேவ் ஆகும் இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணுறேன் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பாருங்கள் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் வரும் ஏன்னா ஒன்று வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து பாஸ் பண்ணிவிட்டு ரெண்டு வைக்கிறேன் மூணு வைக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாகுது பார்த்தீங்களா இப்போ நான் டெலீட் பண்ணிடுறேன் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இங்கே வரைக்கும் வந்துருச்சு பட் சீக்கிரம் ஆகும் சீக்கிரம் ரெண்டர் ஆகும் பட் நீங்கள் ஷோ மெஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மெஷ் தான் கிடைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஜீரோ வச்சிங்கனாலும் உங்களுக்கு இதே தான் வரும் பாருங்கள் வேணா பார்த்தீங்களா அதே அதே ஷேப் தான் வந்திருக்கு பட் ஆனால் நம்ம அது வைக்கிறது மூலமாக டெப்த்து உள்ளே கொடுக்குற டெப்த் வந்து அதிகமாகும் ஸோ அது ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க அது நீங்கள் பார்க்கணுன்னா ஷோ மெஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் பார்க்க முடியும் ஜீரோ வைச்சா ரொம்ப அதிகம் இது வந்து இது வந்து ரொம்ப கம்மி ஓகேங்களா இது வந்து ரொம்ப கம்மி ஷோ மெஸ் கொடுத்தா ஷோ தெரியும் மெஸ்ஸு தெரியும் பார்ட்டிகல்ஸ் வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம் பார்ட்டிகல்ஸ் வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறம் ஷோ பாக்ஸ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸ் முறைஞ்சிரும் ஒரு சில டைம் அது நீட் இருக்கும் நம்ம அதை மறைச்சி பார்க்குற மாதிரி நம்மளுக்கு நீட் இருக்கும் ஸோ அந்த டைமில் இப்படி மறைச்சி அப்படி நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஷோ பாக்ஸ் வந்து நான் இப்போதைக்கு வச்சுக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஒன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டு ஒன் என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்லி இவ் செலக்டடு அப்புறம் ஆக்டிவ் இவ் செலெக்டடுன்னு இருக்குது ஸோ அது என்னான்னு கேட்டிங்கன்னா நான் இது ஆன் ஆன் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரியும் ஆல்ட்டு டபுள்யூ அழுத்தி இந்த மாதிரி நாலு நாலு ஸ்க்ரீனை இந்த மாதிரி மாற்றிக்கிறேன் இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் அந்த செட்டிங் வரும் எனக்கு ம் வரும் ஓகே இப்போ பாருங்கள் ஒன் லீவ் செலக்டட்னு சொன்னா இது நான் ம் ஒன் லீவ் செலெக்ட் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் இப்போ வந்து எல்லாத்துலேயும் ரெண்டர் ஆகுது இருந்தாலும் ஆக்சுவலாக இது வந்து நம்ம எதில் வைக்கிறோமோ செலக்ட் பண்ணுறோமோ அது மட்டும்தான் வரும் ஏன் வர மாட்டேங்குது ஸ்டாப் பண்ணி பார்ப்போம் இது ஒரு சில டைம் இது வருது ஒரு சில டைம் வர மாட்டேங்குது ஏன்னு தெரில ஷோ பாக்ஸ் ஷோ மிஷோ பண்ணி பார்த்துக்கலாம் பார்ட்டிகல்ஸ் ஆ ஓகே நம்மளுக்கு இது பார்ட்டிகல்ஸ்லாம் தெரியும் ஏன்னா ஷோ மிஷ் வந்து எல்லாத்துலேயும் தெரியும் இப்போ பாருங்க நான் செலக்ட் பண்ணுறேன் எனக்கு இது தெரியுது அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணுறேன் இதை செலக்ட் பண்ணுறேன் எனக்கு தெரியுது இதில் தெரில இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் தெரியுது ஸோ இதில் இதனால் என்னென்னா நம்மளுக்கு எல்லாத்துலேயும் ஃபோர் சைடு நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இதில் அவுட் புட் பார்க்குறோம் இதில் வந்து பாலிகான்ஸ் இதில் வந்து பாலிகான்ஸ் பார்க்குறோம் இதில் வந்து இது என்னது ஒயர் ஃப்ரேம் ஒயர் ஃப்ரேம் பார்க்குறோம் இதில் வந்து நார்மல் பார்க்குறோம் இதில் வந்து நார்மல் பார்க்குறோம் ஸோ இப்போ எல்லாத்துலேயும் ரெண்டர் ஆகும் எல்லாத்துலேயும் வியூ ஆகிறதுனால டைம் வந்து இதாகும் இதாகும் கொஞ்சம் அதிகமாகும் ஸோ அப்படிங்கும் போது ஆக்டிவ் வியூ ஒன்லினா நம்ம எதை செலக்ட் பண்ணுறோமோ அது மட்டும் ரன் ஆகிக்கட்டும் மொத்தது ரன் ஆகி கட்டாது கட்டாது ஓகேங்களா ஓகேங்களா அதே மாதிரி தான் இஃப் செலக்டட் இஃப் செலக்டட்னால் எதெல்லாம் செலக்ட் பண்ணணுமோ அது தான் வரும் ஸோ அது ஒன்று அது காம்பினேஷன் ஆஃப் ஒர்க்கு வரும் இது செலக்ட் பண்ணி அது பண்ணுறதா அது செலக்ட் பண்ணி இது பண்ணுறதான் பண்ணுறதான்னு வரும் ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் ரெண்டே ஆஃப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எல்லாத்துலேயும் ஓட வர ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்களா எல்லாத்துலேயும் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா எனக்கு எல்லாத்துலேயுமே தான் வரும் பார்த்தீங்களா ஸோ பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் ஸோ இந்த ஆப்ஷனோட இந்த கிளாஸ் முடியுது ஸோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைனாமிக்ஸில் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கிறது என்னென்ன என்னென்னலாம் சொல்கிறேன் மட்டும் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க பெருசாக முக்கியமாகிறது கிராவிட்டி ஓகே ஓகேங்களா கிராவிட்டி அப்புறம் கடல் கடல் அப்புறம் டைம் ஸ்கேலு அப்புறம் ப்ரிவியூவில் ஷோ மெஷ்ஷு இந்த மாதிரி மெஷ் தெரியறதுக்கு ஷோ மெஷ்ஷு ஷோ பாக்ஸு ஷோ பாக்ஸ் கூட அவ்வளோ நீடு இல்லை நீடு இல்லை பார்ட்டிகிள்ஸு பார்ட்டிகிள்ஸு அப்புறமேட்டுக்கு ரெண்டரிங்கில் வந்து ரெண்டரிங்கில் வந்து மெஷ் ஸ்மூத்திங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்ஷன்ஸு ஸோ இந்த இதெல்லாம் இம்பார்ட்டண்டான ஆப்ஷன்ஸ் இந்த கிளாஸில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ நான் அதை ஆஃப் பண்ணிக்கிறேன் ப்ரிவியூ ரெண்ட்ரிங் டைனாமிக்ஸ் ஓகே டைனாமிக்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஒரு தண்ணியை ஒரு பாட்டில் வழியாக சுற்ற வைக்கிறது எப்படி ஃப்ளோ பண்ண வைக்கிறது எப்படி இதெல்லாம் வந்து விளம்பரத்தில் வர்றது தான் ஸோ அதெல்லாம் இனிமேல் வர கிளாஸ் எல்லாமே அட்வான்ஸு ஏன்னா இப்போ நம்ம பேசிக்ஸ்லாம் செட்டிங்ஸ்லாம் ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு போகிறது எல்லாமே ஒரு அவுட்புட் எடுக்கிறதுக்கான ஒரு இது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு அவுட்புட் கொடுத்து பண்ணால் அது இன்னும் அருமையாக இருக்கும் அது செமையாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பண்ணி வச்சுக்கோங்க பண்ணவங்க பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமேட்டு அப்புறமேட்டுக்கு நடுவில் வந்து பார்க்கறவங்களாம் மேலே ஐ பட்டன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி வரிசையாக பார்த்துக்கோங்க அப்புறம் புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்குலாம் என்ன சொல்கிறேன்னா நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக இருக்கிற சாஃப்ட்வேர் கூட நான் அதில் போட்டிருக்கலாம் ஏன்னா நாலஞ்சு கிட்டத்தட்ட பத்து கிட்ட போட்டிருக்கேன் எல்லாமே நிறைய கவர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ அதே மாதிரி எதாவது புதுசாக ஏதாவது போடணுன்னா என் வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் அதில் வந்து வாட்ஸ்அப்பில் இந்த சாஃப்ட்வேர் போடுங்கன்னு சொல்லிட்டு போ போட்டிங்கன்னா நான் வந்து நோட் பேட்டில் நோட் பண்ணி வச்சுக்குவேன் ஆல்ரெடி நிறையா நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஒன்று ஒன்றா எது நீடு அதிகமாகுதோ அதை ஃபஸ்ட்டு போடுவேன் அடுத்து ரெண்டாவது நீடு வந்து கம்மியாகிறது போடுவேன் அடுத்து வரிசையாக போடுவேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் கொடுக்கறது வந்து போட மாட்டேன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் லேட்டானாலும் கண்டிப்பாக அது போடுவேன் ஸோ மற மறக்காமல் அதை நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க ஒருவேளை எந்த சேனல்லையும் கிடைக்கல எனக்கு எனக்கு இந்த டுட்டோரியல் வேணும் உங்கள் சேனலில் நீங்கள் போகணும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது நல்லா சொல்லிக் நல்லா நல்லாக்குதுன்னு சொல்கிறீங்க நிறைய பேர் ஸோ அதனால தான் நான் அதை கேட்குறேன் என்னென்ன வேணுமோ அதை வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் அதை நான் வந்து வரிசையாக நான் போட்டுருவேன் ஓகேங்களா இப்போ இந்த கிளாஸில் செட்டிங்ஸ் நான் நான் சொன்னதை வந்து நீங்கள் காம்பினேஷன் ஆஃப் ஒர்க்கு நீங்கள் பண்ணி உங்கள் க்ரியேட்டிவிட்டியை போட்டு உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு சில விஷயம் புதுசாக கூட தெரிய வரும் ஓகேங்களா ஸோ ஸோ இப்போ டைனாமிக்ஸ் ப்ரிவ்யூ ரெண்டரிங் பார்த்துருக்கோம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்